ராஜேஷ் வெல்கம் சாய் பல்லவி, வாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப அழகாவும் ரொம்ப வித்தியாசமாகவும் இருந்தீங்க இதில் பார்க்கும்போது. இல்லை, யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சி கொஞ்சம் ட்ரெஸ் அப் பண்ணிட்டு வந்துட்டேன். நீங்கள் வந்து ஸ்பாட்லைட் போட்டேன். நான் அங்கே சொல்கிறேன், அங்கே வந்து பயங்கரமாக வந்து அவ்வளோ அழகாக இருந்தீங்க. எப்போவுமே அழகு குறைச்சல் இல்லை. சொல்லுங்கள், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஐ திங்க் என்ஜிக்கு அப்புறம் இப்போ தான் உங்களெல்லாம் நான் பார்க்குறேன். நிறையா தெரிஞ்சவங்க எல்லாம் இருக்கீங்க. ஸோ இன்றைக்கி எல்லாத்தையுமே பார்க்குறதுல ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். நம்ம ஒரு நான் ஒரு கதை படிக்கும் போது மேபி தமிழ்நாட்டிலேயே வந்து பிறந்து வளர்ந்ததுனால இருக்கலாம். ஒரு கதை படிக்கும் போது எனக்கு விஷுவல்ஸ் எல்லாம் வந்து தமிழில் தான், அந்த லாங்குவேஜ் நம்மளோட லாங்குவேஜ்லேயே தான் வந்து எனக்கு தெரியும். பட் செகண்ட் டைம் தேர்ட் டைம் ரீட் பண்ணும்போதே நான் யோசிப்பேன், நம்ம வந்து அந்த ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிட்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த படத்தில் ஃபஸ்ட் டைம் நான் படித்ததுலேருந்து ஷூட் பண்ணும்போது கூட இப்போ கூட ஐ ஹேட் ஒரு ஃபீலிங், இது வந்து என்னோட லாங்குவேஜில் கூட இது இருக்கலாமே அந்த மாதிரி. ஏன்னா நான் சம்டைம்ஸ் சப்டைட்டில்ஸ் எல்லாம் வந்து ஓட நான் மற்ற லாங்குவேஜை படிக்கும்போது ஆர் ஆல்வேஸ் திங்க் டிஸ்டர்ப் ஆகுது, டிஸ்ட்ராக்ட் ஆகுது. ஏன்னா அங்கே ஒரு எமோஷனை நான் மிஸ் பண்ணியிருப்பேன். அதனால ஐ வாஸ் திங்கிங் இந்த படம் வந்து, ஏன்னா இது ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும், அப்போ இது மாதிரி பார்த்தா கொஞ்சம் இதெல்லாம் மிஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ஒரு ஃபீலிங் எப்போவுமே இருந்துட்டு இருந்துச்சு. அப்போ தான் ப்ரொடியூசர் அவர் சொன்னார், நம்ம இது நாலு லாங்குவேஜ்லேயும் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு என்ன சந்தோஷம்னா, இது ஒரு விஜுவல் ஸ்பெக்டாகுலாக இருக்கும், அப்போது எல்லாருமே பார்த்து இதை வந்து அந்த லாங்குவேஜில் என்ஜாய் பண்ணணுன்னு தான் நான் வேண்டிக்கிட்டேன். அதனால இது நடக்குதுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அவ்வளோதான். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ.